Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்டிலே பெடிக்யூர் பண்ணி நம்மளோட பாதங்களை எப்படி அழகாக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளடி போலாம். பெடிக்யூர் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை இருக்குன்னு பார்க்கலாம். ஹாட் வாட்டர், அப்புறம் ஒரு ட்ரே, உப்பு, கல்லுப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேன், அப்புறம் காஃபி பவுடர், அப்புறம் வந்து சுகர் மிக்சர், நெயில் பாலிஷ் ரிமூவர், நெயில் பாலிஷ், லெமன், அதை வந்து ரெண்டு பாதியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஷாம்பு, அப்புறம் ஒரு டூத் ப்ரஷ், மாய்ஸ்சரைசர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாடி ஸ்க்ரப்பர், அப்புறம் இன்னொரு காலியான ஒரு டப்பாவும் நம்ம வச்சுக்கணும் பக்கத்துலேயே. அப்புறம் ரோஸ் பெட்டல் இல்லைனா ரோஸ் பெட்டல் பவுடர், இது ஆப்ஷனல் தான். இது எல்லாமே நம்ம வந்து பெடிக்யூர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்துலேயே கொண்டு வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டூலும் நம்ம வந்து வச்சுருக்கணும். இப்போ நம்ம வந்து பெடிக்யூர் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெயில் பாலிஷ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஒரு நல்ல நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நெயில் பாலிஷை வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய ட்ரேயில் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டர் வந்து நம்மளோட கால் வந்து வைக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப ஹாட்டாலாம் இருக்கக்கூடாது. செக் பண்ணி பார்த்துட்டா நம்ம வந்து காலை வந்து உள்ளே வைக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு இருந்துச்சுன்னா கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், அது பொடி உப்போடைக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஒரு பாதி லெமனை வந்து நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஹனி வந்து ஆட் பண்ணிட்டால் போதும். இதுவும் ஆப்ஷனல் தான், ஹனி ஆட் பண்ணணும்னு இல்லை. நமக்கு வந்து ஹனி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அதனால் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரோஸ் பெட்டல் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரோஸ் இருந்ததுனாலும் அதோட பெட்டல்ஸை வந்து இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பாதங்களை வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே டிப் பண்ணி வச்சிடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து நார்மல் வாட்டர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே காலை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஹீட்டை வந்து தண்ணியோட ஹீட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளாடி காலை டிப் பண்ணி வச்சுருக்கணும். இந்த டைம் நம்ம வந்து ரிலாக்ஸாக ஏதாச்சும் பண்ணலாம், டிவி பார்க்கலாம், புக்ஸ் படிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காஃபி அப்புறம் வந்து சுகர் மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து காலை தண்ணிக்குள்ளாடியே வந்து டிப் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா வந்து காலை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டூலில் வச்சு நம்மளோட நெயிலை வந்து கட் பண்ணிக்கலாம். நெயில் கட் பண்ணுற ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயும் பண்ணலாம். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து நெயில் வந்து வளர்த்துருந்தீங்க, கொஞ்சம் ஷேப்பாக கட் பண்ணணும், அது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணணும். நெயில் கட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த காஃபி அப்புறம் வந்து சுகர் மிக்சரை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி காலில் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். கால் ஃபுல்லாகவே வந்து நல்லா நீட்டாக ஸ்க்ரப் பண்ணணும். விரல்களுக்கு இடையில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ வந்து கால் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், எல்லா டேனுமே ரிமூவ் ஆகும். ரெண்டு கால்லையுமே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருக்கணும். இப்போ வந்து ரெண்டு காலையும் நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாதி லெமன் வச்சுருந்தோம்ல, அந்த லெமன் வச்சு நம்மளோட விரல்களுக்கு இடையில் நம்மளோட நெயில் எல்லாத்துலேயுமே நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணணும். லெமனும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து இந்த லெமன் வச்சு ஃபுல்லாகவே நம்ம பாதம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மசாஜ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு காலும் இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். நெயிலுக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுங்க.
இப்போ வந்து லெமன் வச்சும் நான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து காலை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே தண்ணியில் வந்து நம்ம வந்து நல்லா இந்த காஃபி ஸ்க்ரப் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்மளோட நெயில்ஸில் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறலாம். எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மசாஜ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சு நம்மளோட நெயில்களுக்கு இடையில் நம்மளோட ஃபிங்கர்ஸுக்கு இடையிலலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுறணும். பெடிக்யூர் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஸ்டோன் இருக்குது, பியூமிக் ஸ்டோனு. அந்த ஸ்டோனு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இதை பண்ணலாம். நமக்கு அதெல்லாம் இல்லை வீட்டிலன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா தான் இருக்குது. ஃபுல் பாதத்தையுமே நம்ம வந்து இந்த ப்ரெஷ் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். எப்போவுமே நெயிலுக்கு வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். நெயில் நல்லா அழகாக இருந்தால் தான் நம்மளோட காலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ப்ரெஷ் வச்சு இப்போ நம்ம வந்து காலை வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம ஒரு பாடி ஸ்க்ரப்பர் எடுத்து வச்சுருந்தோம்ல, இதை வச்சு நம்மளோட கால்கள் ஃபுல்லாகவே நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுறலாம். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் நம்ம வந்து நெயில் கட்டர் கூடவே வந்து இன்னொரு நைஃப் மாதிரி இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளோட நெயிலுக்கோட கியூட்டிக்கலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு டர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும் பெடிக்யூரில். இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா வந்து நெயில், ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் நம்ம வந்து அந்த தண்ணியை மாற்றிட்டு புதுசாக வந்து வேறு தண்ணியை நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுவும் ஹாட் வாட்டர் தான். அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து நல்லா காலை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணணும். இப்போ வந்து நல்லா காலை வாஷ் பண்ணியாச்சு. இனி ஒரு நல்ல டவல் வச்சு நல்லா காலை வந்து துடைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா நீட்சாக துடைச்சதுக்கப்புறம் மட்டும் நம்ம வந்து நெயில் பாலிஷ் வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.